Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது 12th standard students கான all subjects revision உடைய 39th day schedule 39வது நாள் all subjects அப்படினா physics chemistry mathematics biology computer science so இது வந்து 12th standard government school matriculation school கான schedule பட் இதே டைமிங்க வந்து CBSE students என்ன பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சரியா ஓகே பட் இந்த பேஜ் நம்பர்ஸ் இந்த டாபிக் நம்பர்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் அப்புறம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ்ல உள்ளது தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் சோ இதுவரைக்கும் 38 டேஸ் முடிச்சிட்டோம் ப்ராப்பரா வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப 70 கே எக்ஸாம் அப்படி வெச்சுக்கலாம் 50 மார்க்ஸ் எடுத்துக்கலாம் இப்ப பிராக்டிகல் இன்டர்னல் அசெஸ்மென்ட் இதெல்லாம் சேரும்போது 100 க்கு வந்து 80 மார்க்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் மீதி நீங்க சாய்ஸ் கூட விட்டுக்கலாம் சரியா சோ அதனால வந்து ப்ராப்பரா டெய்லி என்ன பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இத யூட்டிலைஸ் பண்ணுங்க சரி இன்னைக்கு பாப்போம் ஸ்டாண்டர்ட் 12 கவர்மெண்ட் ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அதே மாதிரி CBSE ஆல் சப்ஜெக்ட்ஸ் ரிவிஷன் 39th டே சி நம்ம ஷெட்யூல் வந்து ஆஃப்டர்நூன் செஷன் 3 PM டு 5:30 PM 2.5 hours ஃபர்ஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் 8 வால்யூம் 2 ல பேஜ் நம்பர் 68 ல இருந்து 73 வரைக்கும் ஒரு 5-6 பேजेस இந்த மாதிரி தான் போக முடியும் அப்பதான் நீங்க வந்து ப்ராப்பரா வந்து என்ன பண்ண முடியும் பிராக்டீஸ் பண்ண முடியும் செகண்ட் ரிவிஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் ஃபாஸ்டா போவோம் சரி ஓகே டாபிக்ஸ் பாருங்க 8.3 அது ஒரு சப் டாபிக் இருக்கு 8.3.1 தென் 8.4 சோ அது ரிலேட்டட் ஒரு எக்சர்சைஸ் எக்சர்சைஸ் நம்பர் 8.3 அதுல வந்து 7 ப்ராப்ளம்ஸ் இருக்கு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் ஆவரேஜ் அப்புறம் பிலோ ஆவரேஜ் ஸ்லோவா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து கண்டிப்பா அட்லீஸ்ட் இந்த எக்சர்சைஸையாவது தரவ பண்ணுங்க நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஃபுல்லா எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க கம்ப்ளீட் பண்ணுங்க 2 hours போதும் பட் 2.5 hours கொடுத்திருக்கேன் சோ அதனால வந்து மெதுவா அழகா என்ன பண்ணுங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து ஈவினிங் 5:30 PM டு 6 PM டீ பிரேக் நமக்கு தென் 6 to 8 PM இந்த 2 hours இருக்கு நைட் இல்ல கெமிஸ்ட்ரி அதுல வந்து வால்யூம் 2 ல யூனிட் 9 பேஜ் நம்பர் 62 ல இருந்து 66 வரைக்கும் டாபிக்ஸ் பாருங்க புக் பேக் இவாலுவேஷன் புக் பேக் क्वेश्चंस அதுல 1 to 25 வந்து 1 மார்க் கேட்டகரி क्वेश्चंस சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷ்ல வந்து மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस அப்படின்னு சொல்லலாம் 4 ஆப்ஷன் கொடுத்து ஒன்னு எழுதுற மாதிரி அதனால ஆப்ஜெக்டிவ் டைம் அப்புறம் வந்து ஆன்சர் தி ஃபாலோயிங் क्वेश्चंस அதாவது பின்வரும் வினாக்களுக்கு விடை எழு அப்படின்னு தமிழ்ல இருக்கும் அதுல வந்து கிட்டத்தட்ட 27 क्वेश्चंस கிட்ட இருக்கும் அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 क्वेश्चंस ஷார்ட் ஆன்சர்ஸ் லாங் ஆன்சர்ஸ் மிங்கிள் ஆயிருக்கும் அதான் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொடுத்திருக்கு சோ ப்ராப்பரா பிராக்டீஸ் பண்ணுங்க 1 மார்க்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணி பாருங்க சரி நெக்ஸ்ட் 8 pm டு 8:30 pm நைட் வந்து 1/2 hour நமக்கு வந்து டின்னர் டைம் ஹெல்தியா சாப்பிடுங்க தண்ணி நிறைய குடிங்க தென் 8:30 pm டு 10:30 pm நைட் வந்து 2 hours physics unit 7 volume 2 ல பேஜ் நம்பர் 53 ல இருந்து 57 வரைக்கும் டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 7.1 முக்கியமான டாபிக் 7.2.1 7.2.2 ஓரளவு இம்பார்ட்டன்ட் தென் 7.2.3 ரொம்ப முக்கியமான क्वेश्चन இயர் क्वेश्चन 7.2.4 ரொம்ப முக்கியமான இயர் क्वेश्चन சோ அட்லீஸ்ட் இந்த மூணு क्वेश्चन ஆவது படிக்கணும் ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப முடியாத ஸ்டூடண்ட்ஸ் அப்படிங்கறீங்கனா அட்லீஸ்ட் இந்த ரெண்டு क्वेश्चंस காவது நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஓகேவா குட் தி நெக்ஸ்ட் அடுத்த நாள் காலையில 5 to 7:30 am காலையில 2.5 மணி நேரம் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயோ சுவாலஜி படிப்பீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸோ அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் டேல வந்து அதுக்கு முந்தின நாள் நீங்க இன்கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய போர்ஷன் நீங்க கம்ப்ளீட் பண்ணாம வச்சிருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க இப்ப பயோ சுவாலஜி அப்படின்னா யூனிட் 3 ல சாப்டர் 7 பேஜ் நம்பர் 115 ல இருந்து 122 வரைக்கும் டாபிக்ஸ் பாருங்க 7.2 7.3 முக்கியமான டாபிக்ஸ் 7.3.1 then 7.3.2 mukkiyamana topic then 7.3.3 mukkiyamana topic 7.3.4 mukkiyamana topic seriya so proper ah prepare pannunga kaala 2.5 manna ara irukku inda task complete pannittu dhaan neenga adutha task and target ku neenga ponga seriya nalla practice pannunga unga friends ku idha share pannunga all the best thank you